லண்டன் சென்ற இலங்கை தமிழர் விமான நிலையத்தில் போர்டிங் அட்டையால் சிக்கிய பரிதாபம். மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் இலங்கையர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவுக்கு செல்வதற்காக ஜெர்மன் கடவுச்சீட்டு வைத்திருப்பவருடன் போர்டிங் அனுமதி சீட்டை மாற்றிக்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் ஆள்மாறாட்டம், ஏமாற்றுதல், குற்றவியல், சதி மற்றும் போலி ஆவணங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசடி மற்றும் போலி ஆவணம் தயாரித்ததாக இருவரையும் சஹார் போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர். சந்தோஷ் தங்கரத்னம் என தன்னை அடையாளப்படுத்திய நபரின் பிரித்தானிய கடவுச்சீட்டில் இருந்த புறப்பாடு முத்திரை போலியானது என்று விமான சேவையின் உதவியாளர் ஒருவர் அவதானித்துள்ளார். கடவுச்சீட்டில் இருந்த புறப்பாடு முத்திரை எண் அவரது போர்டிங் அனுமதி சீட்டில் இருந்த முத்திரை எண்ணிலிருந்து மாறுபட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் அந்த நபரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தனர். குறித்த நபர் இலங்கையர் என்றும் அவரது இயற்பெயர் ஜனார்த்தனன் சசானந்தம் என்றும் அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. சிறந்த தொழில் வாய்ப்புகளுக்காக பிரித்தானியா செல்ல விரும்பியதாக சந்தேக நபர் அதிகாரிகளிடம் கூறியதாக சகா போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக ஜெர்மன் கடவுச்சீட்டை வைத்திருக்கும் சந்தோஷ் தங்கரத்னம் என்ற நபரின் உதவியினை அவர் பெற்றுள்ளார். தங்கரத்னம் குடியேற்றத்தை முடித்துவிட்டு லண்டன் செல்லும் விமானத்துக்கான போர்டிங் அனுமதி சீட்டை பெற்றார். சசானந்தம் காத்மண்டு செல்லும் விமானத்திற்கான மற்றொரு அனுமதி சீட்டை வைத்திருந்தார். அவர்கள் தங்களுடைய போர்டிங் அனுமதி சீட்டை மாற்றிக்கொண்டார்கள் என்று போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரும் போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.